தேசம் ஊடக கலைஞர் கலம். மலேசிய கலைஞர்களின் சாதனைகள், திறமைகள், அனுபவங்கள் குறித்து சமூக வலைதளங்களில் கொண்டு சேர்க்கும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ள சமூக வலைதள ஊடக கலைஞரும் மலேசிய கலை உலகத்தின் நடத்துனருமான எஸ்பி பிரபா தேசம் ஊடகம் ஏற்படுத்தி தந்துள்ள தளத்தில் இந்த வாரம் வலம் வருகிறார். வணக்கம் நேர்களே, நான் தேசம் குணாளன் மணியம். தேசம் கலைஞர் கலம் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 2 மாதங்களாக நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறது. நிறைய கலைஞர்களை வந்து நாங்கள் வந்து நேர்காணல் செய்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு மாறுபட்ட கலைஞராக, கலை என்பது கலைஞர் மட்டுமல்ல, நடிகர் மட்டுமல்ல, பல துறையை சார்ந்தவர்களையும் கலைக்கு ஒப்பிட்டு கலைஞர்களாக அவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு ஊடக கலைஞராக ஒருத்தர் வந்து நம்மோட வளம் வர போகிறாரு. ஒரு அதாவது அரசியல் வட்டாரத்துலேயும் சரி, நம்மளுடைய மலேசிய கலைத்துறையத்திலும் ரொம்ப பிரபலமான ஒருத்தர் எஸ்பி பிரபா அவர்கள். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா, சூப்பராக இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, அதாவது எஸ்பி பிரபா அப்படின்னாலே வந்துட்டு சும்மா அதிருதில்லை அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபராக நீங்கள் வந்துட்டு அரசியல் வானிலும் சரி, அதே நேரத்தில் கலைத்துறையும் சரி, ஒரு ஊடக கலைஞராக வந்து வளம் வந்து கொண்டிருக்கிறீங்க. பிரபா இல்லாத இடம் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. அப்படி இருக்கா? ஆமாம். அதாவது உண்மையை வந்து சில சமயங்களில் பகிரங்கமாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். சரி, உங்களை வந்து அந்த தேசம் கலைஞர் களம் ப்ளஸ் ஊடக கலைஞர் அந்த நிகழ்வில் வந்து சந்திக்கிறதுல வந்து மகிழ்ச்சி. சரி, முதல் கேள்வியாக உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே. வணக்கம். நான் எஸ்பி பிரபா, எம்கேயு மலேசிய கலைவளத்தின் ஃபவுண்டர். அண்ணன் கேட்ட மாரி நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது தான், பட்டு கணக்காக சொல்லிடுறேன். என்னையா வலை வலை கொலகலம் இல்லாமல் அண்ணன் வர சொல்லிட்டாக்க, கலைஞர், நடிகர், ஊடகம், அப்புறம் வந்து அரசியல், அப்புறம் வந்து கலைத்துறை அப்படி சொல்லியிருந்தாங்க. பட்டு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, நான் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா கோலசுவாங்கூரில் அங்காளம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் நான் பிறந்தேன். அப்புறம் வீடு மாறுபட்டு சன்பேங்கில் வந்து அங்கே வளர்ந்து படித்து, அப்புறம் அதுக்கு முடிச்சுட்டு மறுபடியும் சிவாயங்கம் வந்துட்டு இப்போ வந்து ரவாங்கில் இருக்கிறேன். ஸோ இது வந்து என்னோடய ஜேர்னி. ஸோ அந்த வகையில் என் அப்பாவுக்கு தான் நன்றி தெரியணும், என்னோட சித்தப்பாவுக்கு. முதல்ல என்னை வந்து ஹோட்டல் லைனில் அறிமுகப்படுத்தி ஹோட்டலில் வேலை செய்கிறதுக்கு, அங்கே தான் ஹோட்டலில் வேலை செஞ்சேன். 19 வருஷம் அங்கே வேலை செஞ்சுட்டு அந்த 19 வருஷத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னை அரசியலை சேர்த்து விட்டது எங்கள் சித்தப்பா தான். சித்தப்பா தான் அரசியல், மாய்க்கா என்ற அரசியல் தாய் கட்சி. சித்தப்பா பேர் சொன்னால் நல்லா இருக்குமே. வீரசென்னியன், அவர் வந்து ஒரு பத்திரிகையில் வந்து சிறுகதை, குறும்போட்டி, கவிதை எல்லாம் எழுதுறாரு. நல்ல கவிஞர் எழுதுவார் அந்தமாரி விஷயத்தில். ஸோ அப்போ இல்லை, அப்போ நம்ம கூட எல்லாம் தவறிட்டாங்க. ஸோ அதன் வழியாக வந்து பார்த்திங்கன்னா, மலேசிய இந்து சங்கத்துலேயும் நான் வந்து ஒரு லைஃப் மெம்பர், ஆயுள் மெம்பராக இருக்கிறேன் நான். அது ஒரு வருஷம் வந்து கவுன்சில் சேர்மேனாக கூட இருந்திருக்கிறேன். அப்போ வந்து வயசு ரொம்ப குறைவு, 40-41 வயசு தான். மலேசிய இந்து சங்கத்துக்கு ஒரு தலைவராக வரணும்னா அவருக்கு ரொம்ப அனுபவப்பட்டிருக்கணும். நான் சிறு வயதிலே வந்தனால என்னால் ரொம்ப கொண்டு போக முடியல. ஸோ அதனால் தற்காலிகமாக இந்து சங்கத்துலேருந்து ஒரு லைஃப் மெம்பராக மட்டும் இருக்கிறேன், தேசியத்திலும் நல்ல ஒரு தொடர்பில் இருக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசியலும் இருக்கிறேன், மலேசிய இந்து சங்கத்திலையும் இருக்கிறேன், கலைத்துறையிலும் இருக்கிறேன், அப்புறம் ஊடகத்துலேயும் இருக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய கலை பயணம். ப்ளாஸ் வந்து தடிக்கு உளுந்து நானும் ஒரு சின்ன ஒரு கலைஞராகிட்டேன். கலைஞராகிட்டேன். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், அதாவது பல திறமைகளை கொண்ட ஒரு கலைஞராகவும் வளம் வரீங்க, ஒரு சமூக வலைத்தள ஊடகத்துலேயும் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து நீங்கள் இருக்கிறீங்க. அதனால தான் வந்துட்டு பிரபா அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நபர் அப்படின்றது தெரியும். சரி, தேசம் ஊடக கலைஞர் களம் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். வழங்கும் சிந்தனை சுவடு, இளைஞர்களின் சிந்தனையை தட்டு எழுப்பும் ஒரு தளம் தேச தளபதியின் சிந்தனை சுவடு. செப்டம்பர் தொடங்கி மாதம் இருமுறை சிந்தனை சுவடு காண தவறாதீர்கள். இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு. தேசம் கலைஞர் களம். உயிரை துளைத்தேன் அது உன்னில் தானோ, இது நான் காணும் கனவோ நிஜமோ, மீண்டும் உன்னை காணும் வரமே, வேண்டும் எனக்கே மனமே மனமே. மிக விரைவில் தேசம் கலைஞர் களத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேசம் கலைஞர் களம் காண தவறாதீர்கள். இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு.
தேசம் டிவி மலேசியாவில் தீபாவளி விளம்பரம் செய்ய வேண்டுமா? வர்த்தக விளம்பரம், பொருள் விளம்பரம், வாழ்த்து விளம்பரம் என்று அனைத்து விதமான விளம்பரங்களுக்கும் நீங்கள் நாட வேண்டியது தேசம் டிவி மலேசியா. இந்த தீபாவளி விளம்பரங்களுக்கு முன்பதிவு செய்யும் முதல் 20 பேருக்கு மொத்த விளம்பர கட்டணத்தில் இருந்து 50 விழுக்காடு சிறப்பு கழிவு வழங்கப்படும். தொடர்புக்கு 03686942045. தேசம் இணைய ஊடகத்தில் உங்கள் வட்டார செய்திகள், பொது செய்திகள், சமூக பிரச்சினை செய்திகள், இயக்கம், பொது அமைப்பு, அரசியல் செய்திகள் இடம்பெற வேண்டுமா? இந்த செய்திகளை விரைந்து 03686942045 என்ற தேசம் ஊடக கைபேசி எண்ணுக்கு படங்களுடன் வாட்ஸ்அப் செய்யுங்கள். தேசம் ஊடகம் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் வழங்குவதில் முதலிடம் வகிக்கிறது. தேசம் டிவி மலேசியா www.desamforyou.com, தேசம் டிவி மலேசியா ஃபேஸ்புக், தேசம் டிவி இன்ஸ்டாகிராம், தேசம் டிவி ட்விட்டர் ஆகியவற்றில் எங்களை பின்தொடரலாம். தேசம் கலைஞர் களம் நம் நாட்டில் இருக்கிற மண்ணின் மைந்தர்களை சும்மா பளிச்சுன்னு போட்டு காட்ட போகிறாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனலில் பார்க்க மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாதீங்க. இப்போது நீங்கள் வந்து ஹோட்டலில் என்ன வேலை செஞ்சுருக்கீங்க, சாதி நேரத்தில் அரசியல் ஈடுபாடும் கொண்டிருக்கீங்க, எல்லாத்துக்கும் காரணம் வந்து சித்தப்பா தான் சொன்னாங்க. சித்தப்பா, சரி, உங்கள் சொந்த தொழில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்ருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது அந்த ஹோட்டல் லைன் முடிச்சுட்டு ஹோட்டல் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்ட் டைம் வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபோட்டோ பிடிக்கிறது ரொம்ப ஒரு விருப்பமான விஷயம். எனக்கு ஒரு 10 வயசாக இருக்கப்போ எங்கள் அப்பா சொன்னேன், இபிஎஃப் காசில் எனக்கு கேமரா மட்டும் வாங்கி கொடுங்க அப்படி சொல்லியிருந்தேன் நான். அப்போ மொத மொதல் வந்து நான் வாங்கின கேமராவோட விலை வந்து 230 யஷிகான்ற கேமரா. அப்போ தொட்டு இப்போ வரைக்கும் என் கூட பயணம் செய்கிறது என்னோடய கேமரா மட்டும் தான். ஸோ எல்லா இடத்துலையும் என்னோடய கேமரா இருக்கும். நீங்கள் சொன்னமாரி எல்லா இடத்துலையும் இருக்கிறது காரணமே பார்த்திங்கன்னா அந்த கேமரா தான். என்கிட்ட ஒரு நிகழ்வுக்கு கண்டிப்பாக ஒரு கேமராமேன் தேவைப்படும். ஸோ அந்த வகையில் வந்து அரசியலில் இருக்கிறப்ப அரசியலில் வந்து நான் தொகுதியிலே வந்து படம் பிடிச்சி கொடுத்துட்டு தான் வருவேன். அப்போலாம் எந்த ஒரு வருமானம் இல்லை, ஓபியாவே படம் பிடிப்பேன், கொடுப்பேன், எல்லாத்தையும் கொடுப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற முக்கியமான அரசியல்வாதிகள் என்னோடய கேமராவில் பதிவு இல்லாததவங்க இல்லை. ஸோ அந்த வேலை ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. நான் ஒரு கேமராமேன் சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ அதுதான் என்னோடய தொழில், மெயின் தொழிலே ஃபோட்டோகிராஃபி, வீடியோ, டெக்கரேஷன் இந்தமாரி விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். அதை தொடர்ந்து அதே சாயலை கொண்டிருப்பது நம்மளோட ஊடகத்துலேயும் நான் இது வச்சதுனால இன்னும் கொஞ்சம் ஃபாராக போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. மெயின் தொழில் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து புகைப்பட கலைஞர். புகைப்பட கலைஞர், சரி. உங்கள் அதாவது புகைப்பட கலைஞர் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஏன்னா நிறைய விஷயங்களை தாண்டி தான் வந்துட்டு இதெல்லாம் நடக்கும். எல்லாருமே வந்துட்டு பல துறையில் ஈடுபட்டு ஏதேதோ பண்ணிட்டு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு தேர்வு பண்ண துறையை கண்டிப்பாக அது ஒரு ஊடகத்துறை தான். ஏன்னா புகைப்படம்ன்றது வந்து ஒரு ஊடகம். அதே மாதிரி ஒரு கலைஞராக இருந்தாலும் கூட அவங்க இதெல்லாமே ஒரு கலை சம்மந்தப்பட்ட ஒரு கலை சார்ந்த ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ ஃபோட்டோகிராஃபி அதாவது இந்த புகைப்படத்துறையில் வந்துட்டு இத்தனை நல்ல அனுபவம் வச்சுருக்கீங்க. ஏன்னா நானும் நிறைய உங்களை நான் பார்த்துருக்கேன், நிறைய இடத்துல சந்திச்சுருக்கோம். இந்த மைக்கா அப்படின்னு சொல்லி மாநாடாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் இருப்பீங்க. அதே இடத்துல ஃபேஸ்புக்கில்னா பிரபா இல்லாத ஃபேஸ்புக் கிடையாது. ஸோ அப்படி ஒரு சூழலில் வந்து இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பிரபலமாக இருக்கீங்க. சரி, இந்த கலைத்துறை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஈடுபாடு உங்களுக்கு வந்து எப்போ வந்தது? அதாவது இது ஊடகத்துறையில் இருந்து சார்ந்தா இருக்கட்டும், அல்லது நீங்கள் நடித்த அந்த புகைப்படம் இருக்கட்டும், அதில் நீங்கள் நடித்த திரைப்படங்களாக இருக்கட்டும், அதை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்படி அதாவது நான் முத முத பார்த்த படம் வந்து தேட்டரில் கீழே பாய் போட்டு வெள்ளை ஸ்க்ரீன் கட்டி என்னோடய ஸ்டேட்டில் வந்து திருவிழா டைமில் படம் ஓடும். அப்போ வந்து பார்த்தோன்னா எம்ஜிஆர் படம், பிளாக் அண்ட் ஒயிட் படம்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. நான் முதல் பார்த்த கலர் படம் வந்து தேட்டரில் 16 வயதுலேயே கமலஹாசனோட படத்தை பார்த்தேன். என்னோடய குடும்ப உள்ளவங்களே வந்து கமலோட ரசிகர்கள். ஸோ அப்போ வந்து தலையே அப்படி இருக்கும், வாழ்நா அப்படி இருக்கும், எல்லாமே கமலோட ரசிகர் தான். எங்கள் பிள்ளைங்க தான் மாறுபட்டு இப்போ விஜய், அஜித், சூர்யா, தனுஷ்னு போயிட்டாங்க. பட்டு என் காலகட்டம் அதாவது எங்கள் அப்பா காலகட்டத்தில் எம்ஜிஆர் சிவாஜி, எங்கள் காலகட்டம் ரஜினி கமல். எங்கள் பிள்ளை நம்ம பிள்ளைங்கள வந்து இப்போ சூர்யா, அஜித் இந்தமாரி போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து அந்த கமல் நடிக்கிறப்ப கமலை பார்த்தீங்கன்னா அழகாகவே இருக்க மாட்டார் அந்த 16 வயதுனிலே. ஆமாம், சப்பானி அவர், சப்பானி. ஆனால் யான் தெரியல, என் குடும்பத்தை எல்லாமே அந்த படத்தை ரசித்து பார்க்குறப்ப கமலை அந்த படத்தில் பார்க்குறப்ப வித்தியாசமாக நடிச்சு ஒரு நடிச்சிருக்காரு. அப்படின்னா மறுபடம் பார்க்குறப்ப அழகாக இருக்கிறாரு. அப்போ கமல் ஃபேன் அப்படி ஆகிட்டு இப்போ வந்து நான் அதிகமாக பார்த்த படம் பார்த்தேன்னா அபூர்வ சகோதரர்கள். அபூர்வ சகோதரர் நிறையா வாட்டி தேட்டரில் பார்த்தேன், தேட்டர் தான் ஓடிடுச்சு அந்த படம். அப்புறம் தான் டேப்பு, விஹெச்எஸ் டேப்பர் வாங்கி நிறைய படம் பார்த்த படம் கமல் படத்திலே அபூர்வ சகோதரர் தான் அதிகமாக படம் பார்த்தேன். ஏன்னா குட்ட கமல், நெட்ட கமல் அப்படின்றதுனால. அதேமாரி படத்தில் நடிக்கிறதுக்கு ஆசை இருந்துச்சு.
ஏய் பல்லாமல் நடிக்கிறாங்களே அப்படின்னு ஹீரோவாக நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் ஆசை தான் இருந்துச்சு எனக்குடா. ஹீரோன்றதுக்கு வந்து அந்த முக பாவனை இருக்கணும், அந்த ஆக்டிங் உள்ளதெல்லாம் இருக்கணும். பட் ஹீரோ அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அதாவது ஹீரோவை நடிக்கணும்னு யோசிச்சது உண்டு. அப்புறம் வந்து எனக்கு முதல் கிடைச்சது வாய்ப்பு வந்து எஸ்ட்ரோவில், இது உங்கள் கதை மிஸ்டர் பால்ன்றவர் தான் எனக்கு வந்து என்னை பிஎம் பண்ணி என்னை வர சொல்லியிருந்தார். அவர் ஃபேஸ்புக் நம்பர் நண்பர் நந்தான்றது தான் டைரக்ட் பண்ணியிருந்தார் இது உங்கள் கதை. அந்த இது உங்கள் கதையில் வந்து மொத்தம் 13 எபிசோடில் நான் 4 எபிசோட் நடிச்சிருக்கேன். அப்புறம் மிஸ்டர் நந்தா தவறதுனால அந்த இது அப்படி நின்றுச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா திகில் அதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் அந்த கான்செப்டில் தான் வந்துகிட்டு இருக்குது எஸ்ட்ரோவோடது. அது தவிர்த்து வந்து படம் தியேட்டரிக்கல் படம் சொன்னால் சில படம் வந்துருச்சு, சில படம் வரல. தியேட்டரிக்கல் படம் வந்து இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஒரு 5-6 படம் நடிச்சிருக்கிறேன், சின்ன சின்ன வேடம் தான். டெலி மூவியில் வந்து பார்த்திங்கன்னா மாங்கலம் தந்தனே பாலகணபதியோட டைரெக்ஷனில் நான் ஒரு சின்ன சீன் பண்ணியிருப்பேன். அந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்ஸி ஒன்று போயிட்டுருக்கேன், அது என்னோடய டாக்ஸி தான். உங்கள் டாக்ஸி அது டாக்ஸி வந்து டத்தோ டீம் ஒன் எனக்கு வாங்கி கொடுத்தது. ஸோ அந்த டாக்ஸி தான் உள்ள போயிட்டு இருக்கோம். அதில் ஒரு சீனில் நான் வருவேன், நான் வந்து லிங்கேஷ்கிட்ட ஒரு பேசுவேன் அந்த ஒரு சீனு. அப்புறம் அதுக்கங்கிட்டு பார்த்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து தமிழ் லட்சுமின்னு ஒரு வந்துட்டு இருந்துச்சு, அந்த அதில் பண்ணியிருப்பேன் நான். அப்புறம் டெலி மூவி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஷீலா பிரியனா டைரெக்ஷனில் மலரும் உறவுகள்னு சொல்லிட்டு பங்கோர் எடுத்தாங்க, அது படமும் வந்துருச்சு. அப்புறம் பெஞ்சியோட டைரெக்ஷனில் தாரே கிரேத்தா ஒரு சீனு, ஒரே ஒரு சீன் தான், ஆனால் ஒரே டேக்கில் எடுத்துன்னு சொல்லிட்டு அவரே ரொம்ப பெருமைப்பட்டார். வந்தோன்னு சொன்னார், பிரபாண்ணே இதுதான் அவங்களோட டைலாக்கு, இப்படி நிற்பீங்க, இப்படி தான் பேசணும், இது தான் அப்படின்னாரு. அப்போ நான் கொஞ்சம் உள்வாங்கிட்டு இப்படி பண்ணி பார்த்துட்டு ஓகே ஓகேம்மா அந்த கேர்ள் இருந்துச்சு பேசிவிட்டு ஓகே பேசுகிறேன் போகிறேன் டக்குன்னு நிற்கிறேன் வந்து முடிச்சுட்டு ஏ அப்படி சொல்லிட்டு வந்து முடிச்சுட்டேன் பண்ணிட்டார். ஸோ அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஆனால் மொத நடித்த அந்த இது உங்களுக்கு அதில் எனக்கு 25 டேக் போணுச்சு. 25 டேக் போணுச்சு எனக்கும் தெரியாது ஏன் 25 டேக்னு. மொதல் வாட்டி நடிக்கிறதுனால அவர் நம்மளை கேட்டுக்கிட்டார், உங்களை படம் நடிக்க தெரியுமா தெரியாது அப்படின்னாரு. நான் சொன்னேன் எனக்கு தெரியாது, என்னை கூப்பிட்டாங்க சின்ன சின்ன மேடம் தான் அப்படின்னாங்க, சின்ன ஒரு சீன் அப்படின்னாங்க. ஆனால் அங்கே போனீங்கன்னா ஆள் மாற்றிட்டாங்க. மெயின் கேரக்டராக நடிக்கிறது செல்வா, எஸ்ட்ரோ செல்வான்னு சொல்லுவாங்க, இப்போ தவறிட்டார் அவர். அவரும் இன்னொருத்தவங்க அவங்களுக்கு வந்து வயசானவங்க அவங்க கூட கேட்க, எனக்கு யங்காக உள்ளவங்க ஆக்சுவலி இப்படி இருந்துச்சு. எனக்கு வந்து நான் யங்கு எனக்கு வயசானவங்க, இவர் வயசானவர் அவங்க யங்கானவர். அப்போ என்ன மாற்றி விட்டுட்டேனே அவரோட டைலாக்ல நான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்னோட சீன் வந்து ஒரே ஒரு சீன் நடிச்சுட்டு அவர் போயிட்டார். அப்போ எல்லா சீன் வந்து கடைசி சீன் வந்து ஒரு பிள்ளையை தூக்குற மாதிரி ஒரு சீன் தான், அதுதான் 25 டேக் போணுச்சு. அது நந்தா அழகாக எடுத்துருந்தார். நான் படம் பார்க்குறப்ப இது நான் செஞ்சினா கூட எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அப்புறம் வந்து குழந்தை 7 டேக்கு, அப்புறம் 3 டேக்கு, சில வந்து 1 டேக்கு, சில 2 டேக்கு, இதுமாதிரி போயிட்டுருக்கு. அது அப்போ தான் தெரிஞ்சு படம் நடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப எஃபர்ட் போட்டாகணும் அப்படின்னு. காவல் 2 நடிச்சிருக்கிறேன், அப்புறம் வெள்ளை கலசத்தில் நடிச்சிருக்கிறேன், வர வேண்டிய படத்தை வந்து பரமபதத்தில் ஒரு சீன் பண்ணியிருக்கேன், கடார் ரகசியத்தில் ஒரு சீன் பண்ணியிருக்கிறேன். இப்போ சமீபத்தில் நடந்த மித்ரா நம்ம டைரக்டர் நாகா எடுத்துக்கிட்டுருக்காங்க, யுவாஜி தான் அதெல்லாம் ஸ்கிரிப்ட்லாம் எழுதியிருக்காரு. அதில் வந்து போன வாரம் ஒரு சீன் பண்ணிட்டு வந்திருக்கேன், தமிழ் லட்சுமி. ஸோ இந்தமாரி வந்து இன்னும் ஒரு படம் ஒன்றும் பேர் வைக்கல, அது 2 வருஷத்துக்கு முன்னுக்கு நடிச்சாச்சு. இப்போ தான் சொன்னாங்க அந்த படத்துக்கு பூஜை போட போகிறோம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் அந்தமாரி ஒரு 2-3 பேர் இருக்குது. ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணது வந்து டிஓபி பண்ணது, ஒரு 5 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய ஷார்ட் ஃபிலிம் ரெடி ஆகிறதுக்கு சரியான ஒருத்தன இருக்குது, நானும் படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு 20 மினிட்ல ஆல்மோஸ்ட் எல்லாம் கதைலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ப்ரொடியூசரும் ஆல்ரெடி 3000 கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ எப்போ வேணுமாலும் இந்த படம் வந்து ஷூட்டில் போகுது. இதுதான், ஆனால் எல்லாமே சின்ன சின்ன வேலை தானே, பெரிய லெவலுக்கு இல்லை, கொடுத்தா வாய்ப்பு இருக்குது செய்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இடையில வந்து நாட்டாமன்னு சொல்லிட்டு ஒன்று போயிட்டு வந்திருப்பேன். ஆமாம் அது ரொம்ப பேசப்பட்டது, எதிர்பார்க்கல. அந்த ஓனர் வந்து நீங்கள் நாட்டாமஸ்தில தான் வரும், நாட்டாம ரெஸ்டாரண்ட்னால நீங்கள் நாட்டாமஸ்தில தான் வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அதுவும் ரொம்ப போகிற இடத்துல நாட்டாமா வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இப்போ இப்போதைக்கு உள்ளது. சரி ஓகே, நீங்கள் அதாவது உங்களுடைய திரைப்பட ஈடுபாடு பற்றி நிறைய விஷயத்தை சொன்னீங்க. தேசம் ஊடக கலைஞர் கலம் மீண்டும் நாளை சந்திப்போம். தேசம் ஊடக கலைஞர் கலம் மலேசிய கலைஞர்களின் சாதனைகள் திறமைகள் அனுபவங்கள் குறித்து சமூக வலைதளங்களில் கொண்டு சேர்க்கும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ள சமூக வலைதள ஊடக கலைஞரும் மலேசிய கலை உலகத்தின் நடத்துனருமான SP பிரபா தேசம் ஊடகம் ஏற்படுத்தி தந்துள்ள தளத்தில் இந்த வாரம் வலம் வருகிறார். காண தவறாதீர்கள். இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு.